மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. திருப்பதி லட்டு உருவான விதம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் என்றாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது அங்கு பிரசாதமாக கொடுக்கப்படும் லட்டு. அந்த லட்டு உருவான வரலாற்றை இங்கு தெரிந்து கொள்வோம். வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் சொல்ல வர தகவல் உங்களுக்கு தெரியும். கிபி 830 முதன் முதலாக பல்லவர் ஆட்சி காலத்தில் ஏழுமலையான் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகம் திட்டம் தொடங்கப்பட்டது. அந்த காலத்தில் பக்தர்கள் ஏழுமலையானை தரிசிக்க மலையேறி செல்ல வேண்டும் என்றால் பல நாட்களாகும். தரிசித்த பின்பும் சில நாட்கள் மலையில் தங்கி ஓய்வு எடுத்துவிட்டு பிறகு ஊர் திரும்புவது வழக்கம். அவர்கள் திரும்பி வீட்டுக்கு செல்லும் வரை தேவையான உணவு அவர்களுக்கு கோயில் பிரசாதமாக வழங்கப்பட்டது. கிபி 1445 வரை திருப்பொங்கம் என்ற பெயரில் பிரசாதம் வழங்கப்பட்டது. அந்த ஆண்டிலிருந்து சுயம் என்ற இனிப்பு பிரசாதமாக கொடுக்கப்பட்டது. 1455 முதல் அப்பம் கொடுக்க தொடங்கினார்கள். 1460 அது வடையாக மாறியது. 1468 முதல் வடைக்கு பதிலாக அதிரசம் தரப்பட்டது. 1547 மனோகரம் எனப்படும் இனிப்பு வழங்கப்பட்டது. 1803 மதராஸ் மாகாணம் அமல்படுத்திய பிரசாத விநியோக முறையில் பூந்தி பிரசாதமாக விற்பனையானது. 1940 முதல் பூந்திக்கு பதிலாக லட்டு விற்பனை அமலானது. ஆரம்பத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோயில் லட்டு 1.8 அணாவிற்கு விற்கப்பட்டது. தற்போது ஒரு லட்டின் விலை 50 உயர்ந்துள்ளது. திருப்பதி கோவிலில் உள்ள சம்மங்கி பிரதக்ஷணம் என்னும் இடத்துல லட்டுகள் தயாரிக்கும் பொட்டு என்னும் மடப்பள்ளி உள்ளது. சுமார் 200 பணியாளர்கள் லட்டு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு நாளைக்கு 2.80 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்படுகிறது. திருப்பதி பிரம்மோற்சவம் மற்றும் விழா காலங்களில் 5 லட்சம் லட்டுகள் வரை தயாரிக்கப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு 8 லட்சம் லட்டுகளை செய்யும் திறன் கொண்டதாக லட்டு குடம் அமைக்கப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு கடலை மாவு சுமார் 10 டன், சர்க்கரை 10 டன், முந்திரி 700 கிலோ, ஏலக்காய் 150 கிலோ, நெய் 300 முதல் 500 லிட்டர், கற்கண்டு 500 கிலோ, காய்ந்த திராட்சை 540 கிலோ மூலப்பொருட்களாக லட்டு தயாரிக்க பயன்படுகிறது. திருப்பதி தேவஸ்தானத்தால் இந்த பொருட்களுக்கு டெண்டர் விடப்பட்டு கொள்முதல் செய்யப்படுகிறது. ஆஸ்தான லட்டு, கல்யாண உற்சவ லட்டு, புரோகிதம் லட்டு என 3 வகையான லட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன. ஆஸ்தான லட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான விழா நாட்களில் மட்டும் தயாரிக்கப்பட்டு முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது 750 கிராம் எடையுடன் 2 லட்டுக்களை விட மிகுதியான விலையில் முந்திரி, பாதாம், குங்குமப்பூ போன்றவற்றை சேர்த்து தயாரிக்கப்படுகிறது. கல்யாண உற்சவ லட்டுகள் கல்யாண உற்சவ சேவையில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இது 750 கிராம் எடையுடன் இருக்கும். இந்த லட்டுக்கான தேவை மிகுதியாக உள்ளது. புரோகிதம் லட்டுகளை விட குறைந்த அளவே இது தயாரிக்கப்படுகிறது. புரோகிதம் லட்டு பொதுவான பக்தர்களுக்கு விநியோகப்படுகிறது. 3 வகையான லட்டுக்களில் இந்த லட்டுக்கள் தான் அளவில் சிறியது. 175 கிராம் எடையுடையதாக இருக்கும். இந்த லட்டுகள் தான் அதிக அளவில் தயாரிக்கப்படுகிறது. திருப்பதி போயிட்டு வருபவர்கள் லட்டு இல்லாமல் வீட்டுக்கு திரும்ப மாட்டார்கள். திருப்பதி திருமலையில் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் தயாரிக்கப்படும் லட்டு பிரசாதம் வெறும் உணவு பண்டம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி ஏழுமலையானின் பரிபூரண பிரசாதமாக பலராலும் விரும்பப்படுகிறது. அதில் சர்க்கரை, முந்திரி, திராட்சை அவற்றுடன் பெருமாளின் அருளும் கலந்திருப்பதாக காஞ்சி பெரியவா பலமுறை குறிப்பிட்டுள்ளார்.